ஐயோ காலர்ஸ் பார்க்கலாங்க. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பெயர் சார்? பேரு வந்து விவேக் மேடம். ஓகே, யாருக்காக கேக்கணுங்க? எனக்காக தான் மேடம். நம் டேட் ஆஃப் பர்த் 12/9/1988. 1988. பிறந்த நேரம் சொல்லுங்க. மதியம் 1:15. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. உத்திர நட்சத்திரம் கன்னிராசி, தனுசு லக்னம். உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் மேடம். பிறந்த நேரம் என்ன? 1:15 ஐயா, மதியம். ஓகே விவேக் சார், என்ன கேட்கணுங்க உங்களுக்கு? ஒண்ணு இல்ல மேடம், ஃபாரின் சான்ஸ் போலாமா இல்ல கவர்மெண்ட் வேலையில இருந்தா எதிர்காலம் நல்லா இருக்குமா? ஓகே, வேலை வாய்ப்பு விஷயமா கேட்கணும் உங்களுக்கு இல்லீங்களா? ஓகே, கேட்கலாம் ஐயா. பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த 3 வருஷமாகவே எந்த விதமான வேலை அமைப்புகளும் இல்லை அப்படின்றத நம்மளுடைய வின் டிவி நிகழ்ச்சிகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டு வர்றோம். இந்த அமைப்பின்படி தற்போது உங்களுக்கு ராகு தசை நடக்குது. 4ஆம் வீட்டில் ராகு இருந்து ராகுக்கு வீடு கொடுத்தவர் 5ஆம் இடத்துல செவ்வாயில் இருக்கிறதுனால வெளிநாடு வாய்ப்புகள் தான் உங்களுக்கு தேடி வரும். வெளிநாடு போகிறது நல்லது, வெளிநாடு போக போகிறீங்க. அடுத்த வருஷம் பிற்பகுதியிலிருந்து வெளிநாடு வாய்ப்பு கொஞ்சம் அமோகமான ஒரு அமைப்பில் இருக்குது. ஆகவே வருடம் பிறந்தவுடன், இந்த ஜனவரி மாதம் பிறந்தவுடனே உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு அமைப்புகள் தேடி வரும். நீங்களும் முயற்சி பண்ணுறது நல்லது. வெளிநாடு போகிறதுனால உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம், நான் சென்னையிலிருந்து வெங்கடேஷன் சொல்லிக்கிறேன் மேடம். சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்? எனக்காக தான் பார்க்கணும் மேடம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் விவரங்கள் சொல்லுங்க சார். 13/9/1969. 13/9/1969. பிறந்த நேரம் சொல்லுங்க. 10:22 மேடம். காலைங்களா மாலைங்களா? காலை 10:22. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அஷ்ட நட்சத்திரம் கன்னிராசி மேடம். என்ன கேக்கணும் சார்? தொழில் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப கஷ்டமான சூழ்நில இருக்கு. எப்ப இதுக்கு ஒரு விடிவுகள்? சார் கேக்கலாம். கடந்த 15 ஆண்டுகாலமாக கடன் தொல்லையில சிக்கி இருக்கிறீங்க. 2002 முதல் அவயோக தசையான குரு தசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. துலாம் லக்னம் கன்னிராசியில பிறந்திருக்கிறீங்க. 2002 ஆம் ஆண்டு முதல், அதை நீங்கள் 2005 ஆம் ஆண்டு முதல் உணர்ந்திருக்க முடியும். கடந்த 12 ஆண்டுகாலமாக கடுமையான கடன் தொல்லைகள். தொழில் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான மறைமுகமான அர்த்தம் கடன் தான். தொழில் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன? வருமானம் இல்லைன்னா கடன் வாங்குவோம். சர்வைவல்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது வயிறு, அதாவது வாடகை தரணும், இதாக தரணும், பிழைக்கணும், உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கடன் வாங்கி தான் ஆகணும். இந்த 6ஆம் இடத்து எந்த ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டையே பார்க்கிறதோ அந்த வீட்டை அது வலுப்படுத்தும் அப்படின்றது ஒரு விதி. அதுவும் சுபக்கிரகமாக இருக்கும்போது அது தன்னுடைய வீட்டை ரொம்ப அதிகமான ஒரு அமைப்பில் வலுப்படுத்தும். உங்களுக்கு துலாம் லக்னமாகி 2002 ஆம் ஆண்டு முதல் 2018 ஆம் ஆண்டு வரை உங்களுக்கு வந்து குருதசை நடந்துகிட்டு இருக்கு. 12ஆம் வீட்டில் உட்காந்து குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால கடுமையான கடன் தொல்லைகள் கடந்த 10-12 வருடங்களாக உங்களுக்கு உறுதியாக இருக்கும். அதாவது தொழில் வேலை போன்ற விஷயங்கள் பாதிக்கப்படும் போது, பொருளாதாரம் பாதிக்கப்படும் போது ஒரு மனிதன் கடன் வாங்கித்தான் தீர வேண்டும் என்ற சூழ்நிலையை அந்த 6ஆம் இடத்து கிரகம் செய்யும். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு 2018 ஆம் ஆண்டு, அதாவது 17ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் கடன் தொல்லைகளும் தொழில் நசிவுகளும் தொழில் வேலை போன்ற விஷயங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்கும். உங்க வாழ்க்கையிலேயே மிக மிக கடுமையான நெகட்டிவ் பீரியட் 2017 வரைக்கும் சொல்லுவேன். இந்த அமைப்புகள் அடுத்த வருஷத்திலிருந்து விலகுது. அடுத்த வருஷத்திலிருந்து துலாம் லக்னத்திற்கும் கன்னிராசிக்கும் மிகவும் யோகமான சனி தசை ஆரம்பிக்குது. இது வந்து ராசிக்கும் லக்னத்திற்கும் யோகமான ஒரு சனி தசை. சனி ஒரு எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களுக்கு வந்து கடுமையான கெடுபலன்களை தரமாட்டார். இந்த சனி 7ஆம் இடத்துல நீசமாகி அதே நேரத்தில் திக்பலமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம். கடன் தொல்லைகள், பொருளாதார குறைவுகள் அனைத்துமே வந்து கடன் நோய் எதிரி. இப்போதைக்கு இருக்கின்ற கடன் நோய் எதிரி தொல்லைகள், பொருளாதார சீர்கேடுகள் அனைத்துமே அடுத்த வருஷம் 2018க்கு மேல உங்களுக்கு படிப்படியா விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எதுவுமே உடனடியா நடந்துடாது. 10 வருஷமா கஷ்டப்பட்டவங்க மறுபடியும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு 2 வருடமாவது ஆகும். ஆகவே 2018 ஆம் ஆண்டிலிருந்து உங்களுடைய தொழில் நிலைமைகள் சீராகி 2020 ஆம் ஆண்டிலிருந்து எந்த விதமான தொல்லைகளும் இல்லாத ஒரு நல்ல அமைப்புகளை நீங்க வந்து சந்திப்பீங்க. எப்படின்னு சொன்னா, அதற்கடுத்து வருகின்ற புதன் தசையே ராசிநாதன் தசை. ராசிநாதன் தசையும் லக்னாதிபதி தசையும் லக்னத்தின் யோகாதிபதி தசையும் கெடுதல்களை செய்யாது என்கின்ற விதிப்படி இன்னும் ஒரு 35 ஆண்டு காலத்திற்கு மிகப்பெரிய நல்ல ஒரு மேன்மையான காலம் உங்களுக்கு வர இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையின் அந்திம காலம் வரைக்கும் 2018 ஆம் ஆண்டிலிருந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார், குருஜி நேரம். குருஜி நேரம் மேடம், இனிப்புல இருக்கீங்க சார், சொல்லுங்க. உடல்பேட்டையிலிருந்து பேசுறேன் மேடம். உங்க பெயர் சார்? ஜெயசந்திர மேடம். ஓகே, யாருக்காக பார்க்கணும் சார்? எனக்காக தான் மேடம் பார்க்கணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் விவரங்கள் சொல்லுங்க. 8/9/1983.
8/9/1983 பிறந்த நேரம் என்ன கேக்கணும் சார்? திருமணம் பத்தி கேக்கணும் சார். வணக்கம் வணக்கம், நல்லா இருப்போம், சொல்லுங்க. அதாவது ராசிக்கு ரெண்டுல சனி, லக்னத்துக்கு ரெண்டுல செவ்வாய்ன்றது கடுமையான அமைப்பு. ராகுதச சுக்ரபக்தி தான் அடுத்த வருஷம் நவம்பர் 2011 வரைக்கும் இருக்கு, 18 வரைக்கும் இருக்குல்ல. ராகுதச காலகசிக்கு கண்டிப்பா போங்க. 35 வயசுலதான் திருமணம் ஆகும், 35 வயசுதான். லக்னத்திற்கு ரெண்டுல செவ்வாய், ராசிக்கு ரெண்டுல சனி, இந்த அமைப்பு இருக்கிறதாலே 35 வயசுலதான் திருமணம் ஆகும். திருமண கால கட்டமே உங்களுக்கு வந்து இப்பதான் வருது, அதாவது போன செப்டம்பர் 12 இருந்துதான் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு வருது. இந்த அமைப்பு அடுத்த அக்டோபர் மாதம் வரைக்கும் நீடிக்குது. 2018 ஆண்டு ஆரம்பத்திலேயே பிப்ரவரி மாதம் முடிஞ்ச உடனே மனைவி யாருன்றது உங்களுக்கு தெளிவாயிடும். 2018 ஆண்டு அக்டோபருக்குள்ள உறுதியாக ராகு தசை சுக்கர புக்தியில திருமணம் ஆயிடும். உடனடியா காலகஸ்தி போங்க. காலகஸ்தி போயிட்டு உங்களுக்கு அந்த இந்த இது இருக்கு இல்லையா, காலகஸ்தி போயிட்டு அந்த ருத்ராபிஷேக பூஜைன்னு அடிக்கடி சொல்லுவேன். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்திற்கு முதல் நாள் சாயந்தரமே காலகஸ்தி போய் தங்கிட்டு அதிகாலை 5 மணிக்கு கோயிலுக்கு போய் அந்த ருத்ராபிஷேக டிக்கெட்டை வாங்கிட்டு 6 மணிக்கு பகவானுக்கும் அம்பாளுக்கும் நடக்கிற அபிஷேகத்தை பார்க்கிற ஒரு பூஜையை செய்துட்டு வாங்க. இதை செய்துட்டு வந்த உடனே உங்களுக்கு திருமணம் ஆயிடும். 20 நாள்ல மனைவி நிச்சயம் ஆவார். உடனடியாக செல்லுங்கள். அடுத்த வருஷம் அக்டோபர் மாதம் ராகுதசை சுக்கர பக்தியில உறுதியாக 35 வயதுல உங்களுக்கு திருமணமாகும். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. சார், நம்ம நிறைய காலர்ஸ் பாக்குறோம், இந்த திருமண தடை இருக்கு, இதுக்கு வந்து எளிமையான பரிகாரங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஐயா. எளிமையான பரிகாரங்கள் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. அதாவது டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து எனக்கு ஜுரம் அடிக்குது, ஆனா நான் ஊசி போட்டா எனக்கு பிடிக்காது, மாத்திரை சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது, அது இல்லாம நீங்க தீர்றதுக்கான ஒரு மருந்து கொடுங்கன்னு கேட்டா எப்படியோ அது மாதிரிதான் அந்த எளிமையான பரிகாரங்கள். பரிகாரங்கள் வந்து ஜோதிடத்துல யாருமே இங்க பரிகாரம்னா வந்து ஜோசியன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படிலாம் வந்து ஜோதிடன் வந்து ஒரு கடவுள் அல்ல. நான் வந்து கடவுளா, நான் சொன்னா உன்னே நடத்தணுமா? ஜோதிடன் என்பவன் ஒரு கணிதன் தான், கணிப்பவன் தான், நடத்தி காட்டுபவன் இறைவன். பரிகாரங்கள்ன்றது இறை வழிபாடு தான். இப்ப இந்த நேயருக்கு என்ன சொன்னேன், அவர் வந்து என்ன சொன்னாரு, திருமணம் என்ன ஆகல அப்படின்னு சொன்னாரு. 35 வயதுல தான் அவருக்கு ஆகிற அமைப்பு, பரிகாரங்களுக்கு பிறகுதான் அது அமைகின்ற ஒரு அமைப்பு. ஆக இந்த ராகுவிற்கான திருத்தலம்னு உலகத்திலேயே நமக்கு வந்து ராகுவிற்கான முதன்மை திருத்தலம்னு நமக்கு இங்க ஞானிகளால் தெரிவிக்கப்பட்டது காலகஸ்தி மட்டும்தான். இப்ப ராகுவிற்கான ஏகப்பட்ட திருத்தலங்கள் இருக்கின்றன, அதாவது திருநாகேஸ்வரம், நாகவல்லி அம்மன் கோயில், நாகாத்தம்மன் கோயில், நாகேஸ்வர சாமி, நாகநாத சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நாகம் பாம்பு அப்படின்னு வந்துட்டாலே மறைமுகமாக அது ராகுவை குறிக்கின்ற ஒரு கோயில் தான். இருந்தாலும் ராகுவிற்கென்று முதன்மையாக சொல்லப்படுகின்ற ஒரு திருத்தலம் காலகஸ்தி. இது ஏன் அப்படி நான் வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மற்ற எல்லா கோவில்களிலும் ராகு பகவான் தனித்து கிரக சன்னதியாக தனித்து இருப்பார். இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் ராகுவே சிவனாகவும் கேதுவே அன்னையாகவும், ஞானப்பிரசனமாக வந்து கேதுவாகவும், காலத்திநாதன் வந்து ராகுவாகவும் வந்து உருவகப்படுத்தப்பட்டு மூலவரே ராகு கேதுகளாக இருக்கிற ஒரே திருத்தலம் உலகத்திலேயே ராகு காலகஸ்தி மட்டும்தான். ஆகவே தான் என்னை போன்ற ஜோதிடர்கள் காலகஸ்திக்கு போயிட்டு அந்த ராகு கேது தோஷத்தை இது பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்றேன். இன்னும் கூட நான் வந்து காலகஸ்தியோட சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்றால், இந்த ராகு கேதுக்கள் என்பவை எப்படி என்ன அப்படின்னா, சூரியனையும் சந்திரனையும் மறைக்கின்ற ஒரு இருட்டு கிரகங்கள், இருள் கிரகங்கள். அப்ப அந்த ராகு கேதுக்கள் இருள் கிரகங்கள்ன்ற போது எந்த கிரகங்களை மறைக்கின்றன? ஒளி கிரகங்களை மறைக்கின்றன. சூரியனையும் சந்திரனையும் மறைக்கின்ற இருள் கிரகங்கள் ராகு கேதுக்கள். இப்ப நம்முடைய இந்து மத அமைப்பின்படி நம்முடைய கோவில்கள்ல பாத்தீங்கன்னா, சிவனாகவும் அம்பாளாகவும் நம்ம கும்பிடுறது சூரியனையும் சந்திரனையும் தான் நம்ம கும்பிடுறோம். மூலவர் சூரியன், அம்பாள் வந்து சந்திரன். இப்படித்தான் வந்து நம்முடைய இந்து மதத்துடைய அடிப்படையே இதுதான். அதனாலதான் கிரகண நேரங்கள்ல அன்னையும் அந்த அப்பனும்
வலுவிழக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிரகண நேரங்களில் நம்ம கோவில்களே நடை சாத்துகிறோம். கோவிலில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கும் அத்தனை இந்து மத கோயில்களும் கிரகணத்தின் போது நடை சாத்தப்படும், மூடப்படும். மூடப்பட்டு கிரகணம் முடிந்தவுடன் பரிகார பூஜைகள் செய்யப்பட்டு கோவிலுக்கு வந்து எல்லாம் கழுவி விட்டு கோவிலோட இதெல்லாம் சுத்தப்படுத்தி மறுபடியும் திறந்து நமக்கு வந்து தரிசனத்துக்கு வழிவிடுவாங்க. இதுல ஒரு அடிப்படையான சூட்சும விஷயம் என்னன்னு சொன்னா, கிரகணத்தன்று எப்படி மூலவரும் அன்னையும் வந்து ஒரு தூக்கத்திற்கு ஒரு செயலிழந்த நிலைமைக்கு செல்லுகிறார்கள் அப்படின்றதுனாலதான் வந்து நம்ம பரிகார பூஜைகள் செய்து மறுபடியும் கோவிலை திறக்கிறோம். உலகத்திலேயே கிரகணத்தன்று மூடாத ஒரே திருக்கோயில் காலகத்தி மட்டும்தான். அதாவது எல்லா உலகத்தில் இருக்கும் அத்தனை கோவில்களும் வருடத்தில் சுமார் 4 நாட்கள் கிரகண நேரங்களில் நடைசார்த்தப்படும். ஆனால் அந்த 4 நாட்கள் கூட இல்லாமல் வருடத்தின் 365 நாட்களும் திறந்திருக்கின்ற ஒரே திருக்கோயில் உலகத்திலேயே காலகத்தி மட்டும்தான். இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் அன்றைக்கு மட்டும், அந்த கிரகணத்தன்றைக்கு மட்டுமே 24 மணி நேரமும் திறந்திருக்கும். அந்த 24 மணி நேரமும் அவருக்கு விசேஷமான பூஜைகள் நடந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கும் அத்தனை திருக்கோயில்களையும் நடைசாத்தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவர், வல்லவனுக்கெல்லாம் வல்லவன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அனைத்து கிரக மூர்த்திகளையும் அனைத்து மூலவர்களையும் வலுவிழக்க செய்கின்ற ஒரே இவர் தான் அப்படின்ற நிலைமையில தான் திருக்காலத்தை 365 நாளும் மூடாமல் இருக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஸ்தலம், வேற எந்த கோவிலுமே உங்களுக்கு கிரகணத்தன்றைக்கு திறந்திருக்காது. ஆக உங்க வாழ்க்கையில இப்ப இந்த நேயர் என்ன கேட்டாரு, எனக்கு ஐயா எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, நான் என்ன சொன்னேன் காலகஸ்திக்கு போய். ஏன்னா அந்த திருமணத்தை தடுத்து கொண்டிருந்தவர் அவருக்கு நடந்து கொண்டிருக்கிற இருள் கிரக திசையான ராகு திசை. அப்போ ஒரு இருள் கிரகம் உங்க மேல இருக்கும் போது, ஒரு இருள் கிரகம் சூரியனை மறைக்கும் போது உலகமே ஒளி இழக்கிறது, ஒரு இருள் கிரகம் சந்திரனை மறைக்கும் போது சந்திர கிரகணம் என்ற பெயரில் இரவு உலகமே ஒளி இழக்கு, உலகமே இருள் சூழ்கிறது. இந்த அமைப்புல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஜாதகத்துல எப்போது இருள் கிரகத்தின் திசை வருகிறதோ, அல்லது எப்போது உங்களுக்கு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனுடனையோ அல்லது 7ஆம் அதிபதியுடனோ ராகு கேதுக்கள் சேருகிற அப்போது உங்களுக்கு திருமணம் நடக்காது என்பது விதி. இது வந்து திருமணத்திற்கு மட்டுமல்ல புத்திரபாக்கியத்திற்கும் சேர்த்துக்கலாம். 5ஆம் இடத்தையோ குரு பகவானையோ அவர் மறைக்கும் போது, அவர் செயலிழக்க செய்யும் போது உங்களுக்கு புத்திரபாக்கியம் தாமதமாகும். இது போன்ற அமைப்பில் உள்ளவர்கள் இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்கள், இந்த பரிகாரம் இப்போ நான் சொன்னது ராகியோருக்கு மட்டுமான பரிகாரமா சொன்னேன். அந்தந்த கிரகத்திற்கு எந்தெந்த கோவில்களை எந்தெந்த திருத்தலங்களை சேர்ந்தெடுத்து அந்த கோவில்களுக்கு எந்த நாளில் போறது அப்படின்றது தான் முழுமையான பரிகாரம். ஆகவே நீங்கள் கேட்டதை போல எளிமையான பரிகாரங்கள் என்று இங்கு எதுவுமே கிடையாது. முறையான பரிகாரங்கள் அப்படின்னு தான் நீங்க கேட்கணும். முறையான பரிகாரங்களை எப்படி வந்து எந்தெந்த கோயில், எல்லோரும் எல்லா கோவில்களுக்கும் போகக்கூடாது அப்படின்றது ஒரு மறைமுகமான விதி. சில எல்லாருமே எல்லாமே ஈஸ்வரன் தானே அப்படின்னு கேட்கக்கூடாது. வழிபாடு கோவில்கள் வேற, பரிகார கோவில்கள் வேற, எல்லோரும் எல்லா கோவில்களுக்கும் போகக்கூடாது. நவகிரக கோவில்களுக்கு 9 கோவில்களுக்கும் ஒருவர் போக வேண்டும் என்பதே தவறு. அப்படி போகிறதுன்றதே விதிக்கப்படலை. உங்களுக்கு யோகம் செய்கின்ற கோவில்களுக்கு மட்டும் சென்று அந்த அந்த கோவில்களுக்குள் இருப்பதன் மூலம் உங்களுடைய கிரக வலுவை கூட்டிக் கொள்ளலாம் என்பதுதான் ஞானிகளும் சித்தர்களும் அறிவுறுத்திய ஒரு விதி. ஆகவே முறையான பரிகாரங்கள் அப்படின்றது வந்து இந்த கோவில்களுக்கு போறது. அதை அடுத்தடுத்து பார்க்கலாம், ஒரு நேரம் பார்த்துடலாம். வணக்கம் குருஜி, நேரம் மா இணைப்புல இருக்கீங்கம்மா. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம் சார் குருஜி, நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் சொல்லுங்க. ஓகே சார், ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கடக ராசி சிம்ம லக்னம். சரிங்க. கடக ராசி சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். ஓகே. பூச நட்சத்திரம். இது யாரோட ஜாதகம் சார்? ஏன் ஜாதகம்? முருகன் என்னோட. ஓகே. என்ன கேட்கணும் உங்களுக்கு? கடந்த 2 வருஷம் முருகன் என் பேர் முருகன். ஓகே சார், என்ன கேட்கணும் உங்களுக்கு? தொழில் நிலைமைகள் சரியல்ல, 2 வருஷமா நீங்க நல்லா இல்ல. என்ன அப்படின்னு சொன்னா சுக்கரதசில ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. ராகு இப்ப நான் சொன்ன மாதிரி ராகு வந்து 8ஆம் வீட்டுல இருக்கும்போது தனம் வாக்கு பொருளாதாரம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பாதிப்பார். கடந்த 2 ஆண்டு காலமாக தொழில் நிலைமைகள் ஒன்றும் சரியாக இருக்காது. இந்த 2 வருஷ காலகட்டம் 8ஆம் வீட்டுல சனி தசை ராகு புக்தி, சனி ராகு 8ஆம் வீட்டில் சேர்ந்திருந்து அவர்களுடைய தசாபக்திகள் வரும்போதே வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு அமைப்புகள் உருவாகும். இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு 2019ஆம் ஆண்டு வரைக்கும் நீடிக்கிறது. அதாவது சுக்கரதசை ராகு புக்தி வரைக்கும் உங்களுக்கு தொழில் நிலைமைகளில் ஒரு சாதகமான ஒரு பலன் சொல்லுவதற்குரிய அமைப்புகள் இல்லை.
எப்போ ஒருவருடைய ஜாதகத்துல வந்து ஆறுக்குடையவனோட சேர்ந்து எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரோ அப்போது வந்து தனம் வாக்கு குடும்பம் அந்த மூன்றையும் பாதிப்பார். தனம் அப்படின்னா பணம், பணம் எதுல வருது? வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள்ல வருது. கடந்த 2 ஆண்டு காலமாகவே உங்களுக்கு தொழில் நிலைமைகளை பின்னடைவுகள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இது வந்து 2018-19 இந்த 2 வருஷம் நீடிக்கும். 2018-19 கொஞ்சம் தொழில் நிலைமைகளை கொஞ்சம் கவனமா அக்கறையா இருங்க. அதிகமான கடன் வாங்காதீங்க. அப்படியே வாங்குறதா இருந்தாலும் இந்த ரன்னு வட்டி மீட்டர் வட்டின்னு கந்து வட்டிக்கு போய் மாட்டாதீங்க. அந்த மாதிரி நிலைமைகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2019 ஆண்டிற்கு பிறகு வழக்கமான ஒரு நல்ல அமைப்புல திரும்புவீங்க. சுக்கிரன் வந்து அதாவது 9-10 9வது வீட்டில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். அதே நேரத்தில் சுக்கரதசை ராகுபக்தி தசாநாதனும் புக்திநாதனும் ஒருவருக்கொருவர் அந்த 12ல் இருக்கிறனால, சுக்கரனுக்கு 12ல் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் தான். ஒரு வருஷம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து 2019ஆம் ஆண்டிலிருந்து குரு பக்தி ஆரம்பித்தவனும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்க பெயர் சார்? ஓகே, யாருக்காக கேட்கணுங்க? யாருக்காக ஜாதகம் கேட்கணுங்க? ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் விவரங்கள் சொல்லுங்க சார். 1989. ஓகே, பிறந்த நேரம் சொல்லுங்க. காலை 9 மணி. காலை 9 மணி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. துல ராசி புத்திர நட்சத்திரம். என்ன கேக்கணும் ராஜேஷ் உங்களுக்கு? மேம், ஜாப் விஷயமா கேக்கணும் மேம். பி முடிச்சிட்டு 2 வருஷம் வேலையில இருக்கேன் மேம். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான வேலை அமையல, அதனால ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. எத்தனை ஜாப் ஒன்றும் எனக்கு செட் ஆகல. எப்போ லக்னாதிபதி வலுவழந்தாலே வந்து வாழ்க்கையில எல்லாமே கொஞ்சம் தாமதமா கிடைக்கும் அப்படின்றது ஜோதிட விதி. உங்களுக்கு இப்ப இந்த அமைப்புல வந்து 2018 ஜூலை மாதத்திற்கு பிறகுதான் நல்ல அமைப்புகள் உருவாகுது. 2018 ஜூலை மாதத்திற்கு பிறகுதான் இப்போது நடக்க இருக்கின்ற குருதசில லக்னாதிபதி புத்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதி புக்தின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கர புக்தி 2018 ஜூலை மாதத்திற்கு பிறகு இது இருக்குது. இன்னும் ஒரு சிறப்பு பலனாக இருக்கும் இடத்தை விட்டு தூரமாக தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும், வெளிநாடு வெளிமாநிலம். இந்த அமைப்பின்படி உங்களுடைய சொந்த ஊரை விட்டு பிறந்த ஊரை விட்டு வெகு தூரம் இருக்கின்ற வேலை தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 2018 ஜூலை மாதத்திற்கு பிறகு நடக்கிறக்கின்ற சுக்கரதசை குருதசை சுக்கர புக்தியிலிருந்து தான் வேலை. 2018 பிற்பகுதியில் நல்லா இருப்பீங்க. பிற்பகுதியில் இருந்து தான் நிரந்தரமான வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. ஒருவர் வந்து இந்த வெளிநாடு அமைப்புகள் அப்படின்னு போறத பத்தி நான் அடிக்கடி நம்மளுடைய வென்டிவில வலியுறுத்திருக்கிறேன். வெளிநாடு வெளிமாநிலம் அப்படி போகணும்னு சொன்னாலே வந்து 8-12 அமைப்புகள் வந்து சுபத்துவமா இருக்கணும். இந்த 8-12 அமைப்புகள் சுபத்துவமா இருந்தாலே ஒருவர் வந்து வெளிநாட்டில் தான் போய் பிழைக்க வேண்டிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும். லக்னாதிபதியே 12ல் இருப்பது, நீசமாக இருப்பது நீசபங்கமாக இருப்பது. இந்த இப்போ இந்த நேருக்கு ஏன் அந்த பலன் அப்படின்னு சொன்னால், அவர் துலாம் லக்னத்தில் துலா ராசியில் பிறந்திருக்கிறார். துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கரன் வந்து கொஞ்சம் வலுவில்லா ஒரு நீசபங்க வலுவோடு இருக்கும்போது பிறந்த ஊரில் இருக்க முடியாது. பிறந்த ஊரை தாண்டி வெளிநாடுகளில் வெளிமாநிலங்களில் கொஞ்சம் தூரமாக 300-500 கிலோமீட்டர்கள் தொலைவில் தான் வந்து இருந்து பிழைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கிடைக்கும். வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம் சார், குருஜி நேரம். ஹலோ சார், இணைப்புல இருக்கீங்க? டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். மியூட் பண்ணிடுங்க சார். டிவி பார்த்து பேசாதீங்க. வேற நேரம் சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு இன்னொரு தடவை தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம் சார், குருஜி நேரம். எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்? யாருக்காக பாக்கணும் சார்? உங்களோட டேட் ஆஃப் பர்த் விவரங்கள் சொல்லுங்க. 0405 94. அப்படிங்களா, ஓகே. பிறந்த நேரம் சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி கும்ப ராசி, சதி நட்சத்திரம். என்ன சந்தேகங்கள் கேக்கணும் உங்களுக்கு? போ
வெளிநாடு எப்ப போலாம், வேலை எப்படியா கேட்கணும். ஓகே சார், கேட்கலாம். என்ன லக்னம் நீங்க உங்களுக்கு வருது? துலாம் லக்னம் சார். துலாம் லக்னம் வந்து, அதாவது லக்ன சந்தியில பிறந்தாலே வந்து துலாம் லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? அதான் சார், வெளிநாடு போறோம், அதை பத்தி கேட்கணும். அப்புறம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி காலில் அடிபட்டு சார். சரி, வீட்டில் இருந்தப்போ வந்து உங்களோட இது வீடியோ எல்லாம் பார்த்தேன், அதுலேருந்து வந்து இந்த ஆன்மீகத்துல ரொம்ப ஆர்வம் வந்தது சார். அது எப்படி தொடருமா, இல்லை இந்த சந்தர்ப்பத்தோட கட்டாயமான கேள்வி? இப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்னமோ எல்லாருமே குருதசை நடக்கிறவங்க துலாலக்கணக்காரங்கள தான் பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், என்ன எழுதுறேன், இந்த அமைப்பின்படி உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிட ஆர்வம், கொஞ்சம் அதாவது சந்திரனும் புதனும் கொஞ்சம் வலுவாக இருந்தாலே ஜோதிட ஆர்வம் இருக்கும். இப்போ குருதசை நடக்கிறது வந்து உங்களுக்கு உங்க லக்னப்படியே குருதசை வந்து பாதகமான ஒரு சாதகமற்ற விளைவுகளை தரக்கூடிய ஒரு தசை. அதாவது கிட்டத்தட்ட 27 வயசு வரைக்கும் குருதசை நடக்குது. இந்த குருதசையில வந்து கடன் நோய் எதிரி வயதிற்கேற்ற விஷயங்கள்ல இருக்கும். இப்ப 20, 24 வயசு 23 வயசுலாம் உங்களுக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. திடகாத்திரமா இருக்கும்போது நோய் வராது, 50, 60 வயசுக்கு பிறகு நோய் அமைப்புகள் வரும். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு வந்து 27 வயசு வரைக்கும் நெகட்டிவ் பலன்கள் தான். நெகட்டிவ் பலன்கள் அப்படின்ற போது நீங்க இப்ப கேட்ட மாதிரி அடிபடுறது, ஒரு 20 வயது இளைஞனுக்கு வந்து நோய் வர்றதுக்கு பதிலாக அடிபடும், அடிபட்டு மருத்துவத்துக்கு போற மாதிரி இருக்கும். 60 வயது கிழவனுக்கு என்ன ஆகும், நோய் வந்து மருத்துவத்துக்கு போற மாதிரி இருக்கும். அப்ப கிரகங்கள் வயசுக்கு ஏத்த மாதிரியான அமைப்புகள்ல தான் வந்து உங்களுக்கு பலன்களை செய்யும். இந்த அமைப்பின்படி ராசிக்கு ராசியிலேயே சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால தூர இடங்கள், வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள், ஏன்னா குருவின் பார்வையில் அவங்க இருக்கிறாங்க. குருவின் பார்வையில் இருக்கிறதுனால 27 வயசு முடிஞ்சதுக்கு பிறகுதான் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் உருவாகும். குருதசை முடியணும், குருதசை முடிகிற நேரத்தில் அந்த குருதசை ராகு பக்தியில் வந்து வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் உருவாகும் உங்களுக்கு. சனிதசையிலிருந்து மிகச்சிறந்த நல்ல மேன்மையான ஒரு வாழ்க்கையை அடைவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். மா இணைப்புல இருக்கீங்கம்மா, வணக்கம் குருஜி நேரம். சொல்லுங்க சார் உங்க பெயர் சொல்லுங்க சார் 18 12 1987 விசாகம் 4ஆம் பாதம். சரிங்க. மிதுன லக்னம், இவருக்கு வந்து மேரேஜ் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒண்ணு நிறைய பாக்கணும், ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது. எதுவுமே வந்த பார்த்தா எல்லாம் ரெடி ஆகுதுதான், இதாகிடுது, சரி அமைய மாட்டேங்குது. அதுக்கான என்ன பரிகாரம், ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குதா, என்ன எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதுக்குதான் உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டேங்க. அது கிடைச்சது ரொம்ப ட்ரை பண்ணி கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஏதாவது ஒரு நல்ல பதிலை நான் பார்க்கறேன். இப்போ இது வரைக்கும் கிடைச்ச இது வரைக்கும் நான் ஏற்கனவே வந்து விசா வின் டிவியில் வந்து நம்ம விருச்சிகராசிக்காரர்களை பற்றி நிறைய பேசியாச்சு. கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் விருச்சிகராசிக்காரர்கள் யாரும் அவருடைய வயதிற்கேற்ற விரக விஷயத்தில் நல்லா இல்லை அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறோம். உங்கள் மகனும் அதுக்கு விதிவிலக்காக இருக்க முடியாது. எப்போவுமே வந்து இந்த ராசிக்கு 7, லக்னத்திற்கு 7, ராசிக்கு 2, லக்னத்திற்கு 2ஆம் இடத்த அமைப்புகளில் இருக்கும்போது 30 வயது வரைக்கும் ஆணாக இருந்தால் 30, 33 வயசு வரைக்கும் இங்கே திருமணம் ஆகிறது சாத்தியமே இல்லை. அதுவும் 7ரை சனி நடக்கும்போது உங்கள் மகனுக்கு திருமணம் ஆகி இருந்தால் அந்த திருமணம் வந்து ஒரு நிலைக்காத ஒரு சிக்கலான திருமணமாகத்தான் இருக்கும். 7ஆம் வீடு வலுவிழந்து 11ஆம் வீடு வலுத்தாலே ஒருத்தருக்கு வந்து தாமதமாக தான் திருமணம் பண்ணுறது நல்லது. இந்த அமைப்பின்படி உங்கள் மகனுக்கு மிதுன லக்னமாகி லக்னத்திற்கு 7ல் சனி, ராசிக்கு 2ல் சனி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு தாமதமான திருமணத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ தான் அந்த விருச்சிகராசிக்கு ஜென்மச்சனி விலகி இருக்கு. தற்போது நடக்கின்ற ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. ராகு புக்தி அதாவது எவர் ஒருவருக்கு புத்திர தோஷம் இருக்கிறதோ, எவர் ஒருவர் ரொம்ப லேட்டாக தகப்பனாகணும் அப்படின்ற அமைப்பு இருக்குதோ அவங்களுக்கு திருமணமும் தாமதமாகும். உங்கள் மகனுக்கு 5ல் செவ்வாய் குருவுடன் ராகு சேர்க்கை அப்படின்றது ஒரு புத்திர தோஷ அமைப்பு. 5ல் செவ்வாய் இருந்துட்டாலே 5ஆம் இடத்தை பாபகிரகங்கள் பார்த்துட்டாலே, பாபகிரக சம்பந்தம் இருந்தாலே தாமதமான ஒரு திருமணம் கண்டிப்பாக இருக்கும். திருமணம் தாமதமாகது ஓரளவுக்கு நல்லது தான். லக்னம், லக்னாதிபதி இவைகள் வலுவிழந்து இருக்கும்போது திருமணமும் தாமதமாகும். இந்த அமைப்பின்படி அடுத்த வருஷம்தான் 2018ஆம் ஆண்டு தான் திருமணம் உறுதியாகும். தற்போது ராகு புக்தி நடக்கிறதுனால ஏற்கனவே நான் ஒரு
நேயருக்கு சொன்ன மாதிரி ஜென்ம நட்சத்திரத்துக்கு முதல் நாளே போய் தங்கி ராகுக்கு உரிய பரிகாரங்களை போய் காலகஸ்தியில பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ணிட்டு வந்த உடனே அந்த 30 வயசு முடிஞ்சவனா கண்டிப்பா அந்த டிசம்பர் 18 உங்க இந்த பிறந்த நாளைக்கு பிறகுதான் திருமண யோகமே வருது, அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிடும். ராகுக்குடைய பரிகாரங்களை பண்ணுங்க, 30 வயசுல கல்யாணம் ஆகிறது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? சென்னை மேலவாக்கம் மேடம் அழைக்கிறோம். உங்க பெயர் சார்? முருகேசன் என்பது. ஓகே, யாருக்காக கேட்கணும் சார்? எனக்காக தான் மேடம், அண்ணனுடைய இதெல்லாம் நான் பாத்துட்டே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஹலோ. ஆ, ரொம்ப சந்தோஷம் சார், சொல்லுங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் விவரங்கள் சொல்லுங்க சார். மேடம் அண்ணன் 2/11/1978 2/11/1978 பிறந்த நேரம். அதாவது ஜோதிடம் அப்படின்றது வந்து ஒரு அருள்வாக்கு சொல்றது இல்ல, ஜோதிடம்ன்றது ஒரு மகா பெரிய கணிதம். நீங்க வந்து பிறந்த நேரத்தை ஓரளவுக்கு சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஒரு அனுபவம். இல்ல இல்ல இல்ல, நீங்க அந்த அந்த பொதுவான அமைப்பு எல்லாம் வேண்டாம். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரனாலே கடந்த 2-5 வருடங்களாக நன்றாக இல்லைன்றத நான் தெளிவாவே சொல்றேன். என்னுடைய ராசி பலன்களையும் சரி, வின் டிவி நிகழ்ச்சிகளையும் சரி, விருச்சிக ராசிக்காரர்கள் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல வாழ்க்கையில நிலை கொள்ளவில்லை அப்படின்றத சொல்றேன். 40 வயதுகளில் வர்ற விருச்சிக ராசிக்காரராகிய நீங்க 40 வயதுல இருக்கிறீங்க. கடந்த 5 வருட காலமாக உங்க வாழ்க்கை மிகப்பெரிய போராட்ட அமைப்புல புரட்டி போடப்பட்டிருக்கும். இந்த புரட்டி போடும்னா 5 வருஷத்துல உங்களுக்கு நடந்தது எல்லாமே தப்பு. வேலை, திருமணம், தொழில் அமைப்புகள் எல்லாத்திலுமே கடன் சிக்கல்கள், அசிங்கம், கேவலம், வம்பு, வழக்கு, விபத்து என்ற எல்லா விதமான கெட்ட பலன்களையும் சனி வந்து இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. கடந்த 1 மாத காலமாக அந்த அமைப்பு கொஞ்சம் மெதுமெதுவாக விலக ஆரம்பிக்கிறது. 40 வயசுக்கு வரைக்கும், 40 வயசுல ஒரு 7 ரசனைக்காரங்களுக்கு நடந்தா 40 வயசு வரைக்கும் அவர் செட்டில் ஆகலன்னு அர்த்தம். 40 வயதுகள் அதாவது ஒரு 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 விவரம் தெரிஞ்ச வயசுல, ஒரு 22 வயசு 23 வயசுல ஒரு 7 ரசனை வந்துட்டு போனா கூட 7 ரசனை வந்து முடிஞ்ச அடுத்த வருஷத்திலிருந்து வாழ்க்கை ஒரு செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஆனா 40 வயதுகளில் வரும்போது நிச்சயமாக நீங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த 2018 உங்களுடைய பிற்பகுதி வாழ்க்கை 42 வயசுல இருந்து இப்போது நீங்க கொடுத்திருக்கிற அமைப்பின்படி ஒரு 7:25 7:30 நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப லக்னம் அப்படின்ற அமைப்பின்படி 42 வயதிற்கு மேலதான் உங்களுக்கு வாழ்க்கை. 42 வயசு மேல படிப்படியாக முன்னேற்றம் வந்து வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஒரு 80 வயசு வரைக்கும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஆகவே மனதை தளர விடாதீர்கள். தற்போது நடந்து கொண்டிருந்த ஒரு 5 வருஷம் இதை வந்து வேதனையை வந்து நினைச்சு பார்க்க வேண்டாம். இன்னும் 2 வருஷம் கழிச்சு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. 2 வருடத்திலிருந்து உங்க வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் 42 வயதிற்கு பிறகு படிப்படியாக மேன்மடைந்து மிகவும் நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? லோகநாதன் பேசுறேன் மேடம், கிருஷ்ணகிரியில இருந்து பேசுறேன் மேடம். லோகநாதன், சரி சொல்லுங்க சார், யாருக்காக கேட்கணும்? எனக்காக தான் மேடம் கேட்கணும். 15/11/1959 மேடம். 15/11/1959 59 பிறந்த நேரம் சொல்லுங்க. மேஷராசி. சரி, நட்சத்திரம் மேடம். பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. மேஷராசிக்காரர்கள் யாரும் 2015, 2016, 2017 இந்த 3 வருஷமா உங்களுக்கு தொழிலே இல்ல, தொழில ஒண்ணு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கலாம் சொல்ல மாட்டேன், தொழிலே இல்ல. வணக்கம் ஜாதகம் வெகு யோகமான ஒரு ஜாதகம். அதாவது சூரியனும் சந்திரனும் கேந்திரங்கள்ல இருந்து பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறீங்க.
துலா லக்னம், துலா லக்னத்துக்கு பௌர்ணமி யோகம் மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகத்தை செய்யும். இந்த பௌர்ணமி யோகம் வந்து, இந்த பௌர்ணமி யோகம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சரிவை கொடுக்காத ஒரு யோகம். ஆனா ஒரு 3 வருஷமா நேரம் சரியில்லை, 3 வருஷமா பாக்கெட்ல 10 பைசா வச்சிருந்திருக்க முடியாது. 3 வருடமாக உங்களுடைய அமைப்பின்படி எந்த விதமான ஒரு நல்லதும் நடக்காத ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பௌர்ணமி யோகம் இருக்கிறதுனாலையும், வலுப்பற்ற சந்திரன் சூரியனையும் செவ்வாயும் தன்னுடைய சுப பார்வையால் பார்க்கறதுனாலையும், இந்த 10ஆம் வீடு வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறதுனாலையும் வந்து உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இனிமேல் 2018ஆம் ஆண்டுலேருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. 2018ஆம் ஆண்டில் இருந்தே உங்களுக்கு படிப்படியாக உங்களுடைய எஞ்சிய காலம் இன்னும் ஒரு 20-25 வருஷம் மிக யோகமான ஒரு அமைப்புகள் உருவாகுது. கடந்த 10-20 நாளாகவே உங்களுக்கு அந்த சிக்கல்கள் தீர்வதற்கான அறிகுறிகள் நிச்சயமாக தெரிந்திருக்கும். வருகின்ற தை மாசம் முதல் ஒரு 25 வருஷம் காலகட்டம் ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம் ஆரம்பிக்குது. பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் என்றைக்குமே வந்து ஒரு சில ஒரு உயர்வு தாழ்வு நிலையை அடுத்தடுத்து மாறி மாறி வந்தாலும் என்றைக்குமே வந்து ஒரு கீழான ஒரு நிலைமைக்கு போயிட மாட்டாங்க அப்படின்றதும் ஒரு ஜோதிட விதி. ஆகவே உங்களுடைய ஜாதகமும் அது அதுக்கு விதிவிலக்கு இல்லை. லக்னாதிபதி வலுவிழந்து இருக்கிறதுனால மட்டும் லக்னாதிபதி சுக்கரனை வலுப்படுத்திக்கிற சில முறையான பரிகாரங்களை பண்ணிக்கங்க. அதற்கு பிறகு வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த வருஷத்திலிருந்து நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம் மேடம், என் பாலாஜி, மதுரையில இருந்து பேசுறேங்க. ஓகே சார், யாருக்காக பார்க்கணும்? சொல்லுங்க சார். 10/8/2007. 10/8/2007. ஆமா, மாலை 4:50. ஓகே. மிதுன ராசி, புனர்பூசம் நட்சத்திரம், தனுசு லக்னம். உங்க பாப்பாங்களா, உங்க தம்பிங்களா? உங்க பையங்க. ஓகே. மிதுன ராசி, மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், தனுசு லக்னம். என்ன கேட்கணும் சார் குழந்தைக்கு? பையனோட படிப்பு, பிற்கால வாழ்க்கையை பத்தி கேட்கணும். ஓகே சார், கேட்கலாம். லக்னாதிபதி வலுத்து, லக்னாதிபதியோட பார்வையில் இருக்கிற தர்மகர்மாதிபதி தர்மகர்மாதிபதி யோகா அமைஞ்ச ஜாதகம்னா வாழ்க்கையில் வந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். உங்கள் மகனுக்கு அந்த அமைப்பு இருக்குது. லக்னாதிபதி 12ஆம் வீட்டில் சுபத்துவமாகி 12ஆம் அதிபதியான தன்னுடைய நண்பர் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். அதே போல இந்த தனுசு லக்னத்தின் தர்மகர்மாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனும் புதனும் 8ஆம் வீட்டில் மறைஞ்சு ஒரு நல்ல குருவின் பார்வையில் கொஞ்சம் வலுவான அமைப்பில் இருக்கிறாங்க. இந்த அமைப்பின்படி மிகச்சிறந்த ஒரு யோகமான வாழ்க்கை. ஒரே ஒரு இது வந்து துல்லியமாக தெரியுது. நல்லா படிச்சு வெளிநாடு வெளிமாநிலம் உங்களை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம். 12ஆம் இடம் சுபத்துவமாகி வலுத்து இருக்கிறது. 8ஆம் அதிபதி லக்னத்தை பார்க்கிறார். 8ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இந்த உழைத்து பிழைக்கக்கூடிய கிரகங்கள் 2, அதாவது தொழில் ரீதியான கிரகங்கள் 2 8ஆம் வீட்டில் இருக்கிறனால உங்களுடைய மகன் மிக நன்றாக படித்து மிகவும் புத்திசாலியாக இருப்பான். நல்ல புத்திசாலியாக இருந்து படித்து இப்போ இருக்கிற அமைப்புகளே வந்து லக்னாதிபதி தசை தான் நடக்குது. அதனால தூர இடங்களில் படித்து முடித்து தூர இடங்களில் இருந்து வேலை செய்கிற வெளிநாடு வெளிமாநிலத்தில் பிழைக்கின்ற ஒரு ஜாதகம். வாழ்க்கை முழுவதும் நல்ல அமைப்புகள் தான். சனி புதன் தசைகள் எல்லாமே யோக தசைகள் தான் வருது. அதனால இந்த பையனை பற்றி கொஞ்சம் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. ஐயா, தொடர்ந்து வந்து இந்த வெளி மாநிலங்கள் வெளிநாடு காலர்ஸாக தான் பார்த்துட்டு இருக்கோம். இது எந்த ராசிக்கு ஐயா ஒர்க் அவுட் ஆகும்? எல்லா ராசிக்காரங்களும் வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால 12 ராசிக்காரங்களும் வெளிநாட்டில் இருப்பாங்க, 12 ராசிக்காரங்களும் உள்நாட்டில் இருப்பாங்க. இந்த வெளிநாடு அமைப்புன்றத நான் ஏற்கனவே நம்ம வின் டிவி நிகழ்ச்சிகளில் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். ஒருவர் வெளிநாட்டில் வந்து நல்ல விதமாகவோ அல்லது இல்லை வெளிநாட்டில் பிழைக்கணும்னாலே 8/12 இடங்கள் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இந்த 8/12 இடங்கள் எவருடைய ஜாதகத்தில் வலுப்பெற்று சுபத்துவமாக, சுபத்துவம்னா குருவோட பார்வையில் சுக்கரனுடைய தொடர்பில் இந்த மாதிரி சுபகிரகங்களுடைய தொடர்புகளில் ஒருத்தர் இருக்கும்போது லக்னாதிபதியே 6/8 இப்போ இந்த மாதிரி இவருக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ஆம் அதிபதி லக்னாதிபதியை பார்க்கிறார். 12ஆம் இடம் பிரதேச வாசம்னு சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டு வாசத்தையோ வெளிமாநில வாசத்தையோ குறிக்குது. இன்னொன்று சொல்ல போனால், ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் இந்தியாவே 56 தேசங்களாகத்தான் பிரிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு ஒரு தனி நாடு, அதுக்கடுத்து சாளுக்கிய தேசம்னு ஆந்திரா சொல்லப்பட்டது, கர்நாடகம் இதெல்லாமே தனித்தனி, கேரளாவே வந்து உங்களுக்கு சேரநாடு தான் சொல்லப்பட்டது. ஆக ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் இந்தியா என்ற ஒரு தேசமே உருவாகவில்லை. அப்போ அந்த அமைப்பில் வந்து நீங்கள் பார்க்கும்போது 8/12 இடங்கள் சுபத்துவமாக இருந்தால் அது 6 தாண்டுவானா கடல் தாண்டுவானான்னு சில விதிகள் இருக்கின்றன. வெளிநாட்டுக்கு அதாவது வெளி மாநிலத்திற்கு போகணும்னா ஆறை தாண்ட வேண்டும், வெளிநாட்டுக்கு போக வேண்டுமென்றால் கடலை தாண்ட வேண்டும். ஒரு மனிதன் கடலை தாண்டுவானா ஆற்றை தாண்டுவானா அப்படின்றதுக்கு ஜோதிடத்தில் வெகு சில சூட்சும விஷய விதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை வைத்து நீங்கள் பார்த்து அவனுடைய 8/12 இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில், 8 லக்னாதிபதி 8ஆம் வீட்டிலேயோ 12ஆம் வீட்டிலேயோ சுபத்துவமாக இருக்கிற நிலைமையில் அவன் உறுதியாக வெளிநாட்டில் பிழைப்பான் அப்படின்னு சொல்ல முடியும். பெரும்பாலான இலங்கை தமிழர்கள், இலங்கை தமிழ் சகோதரர்கள் சகோதரிகளுடைய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து
அவருக்கு அவர்களுடைய அந்த நாட்டின் காலகட்டம் சமூக காலகட்டத்தின்படி கிட்டத்தட்ட தமிழ் சமூகமே இலங்கை தமிழ் சமூகமே ஒரு 70-80% புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் பிழைக்கின்ற ஒரு அமைப்பில் வந்து இருக்கும்போது அவர்களுடைய அனைத்து அனைவருடைய ஜாதகங்களையுமே இந்த அமைப்புகளை நான் வெகு துல்லியமாக பார்த்திருக்கிறேன். ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் அந்த 8-12 இடங்கள் வலுத்திருக்கிறதுல அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்றதை நிரூபித்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் கேட்டது மாதிரி வெளிநாட்டில் ஒருவர் பிழைக்க வேண்டும், வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியுரிமையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலே 8-12 இடங்கள் சுத்தமாகி லக்னாதிபதியோ 8-ஆம் இடத்து அதிபதியோ 12-ஆம் இடத்து அதிபதியோ ஒரு 8-12 இடங்களோடு ஒரு சுப சூட்சும வழக்குகளோடு தொடர்பு கொள்ளும் போது ஒரு மனிதர் நிரந்தரமாக வெளிநாட்டில் இருப்பார். வணக்கம் குருஜி, நேரம் வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க. உங்க பெயர்மா? மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. உங்க பெயர்மா? அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு இன்னொரு தடவை தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் குருஜி, நேரம். ஹலோ. வணக்கம் சார், குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். கம்மி பண்ணிட்டேன். ஓகே. என் பேர் துரைங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே, யாருக்காக பார்க்கணும் சார்? எனக்காக தான் பார்க்கணுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் விவரங்கள் சொல்லுங்க. 30/1/1985. 30/1/1985. பிறந்த நேரம்? காலை 4:10. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ராசி மேஷ ராசி. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். ஓகே. லக்னம் தனுசு லக்னம். ஓகே, என்ன கேட்கணும் சார் உங்களுக்கு? தொழில பத்தி கேட்கணுங்க. நான் ஏற்கனவே வந்து நான் ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மேஷராசிக்காரர் சமீபத்தில் இப்போ 2 காலத்துக்கு முன்னாடி கூட ஒரு மேஷராசிக்காரருக்கு தான் பேசினேன். தொழில் நிலைமைகள் மேஷராசிக்காரர்களுக்கு அந்த 20-40 வயதுகளில் இருக்கிற யாருக்குமே தொழில் இல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை, வேலையில் நிம்மதி இல்லை, வேலையில் சம்பளம் கிடைக்கல, பொருத்தமான வேலை இல்லை. இந்த அமைப்புகளுக்கு நீங்களும் வந்து இதாகத்தான் இருப்பீங்க. கடந்த 3 ஆண்டு காலமாகவே உங்களுடைய அமைப்பின்படி சனிதசை வேற நடக்குது, சனி புக்தி வேற நடக்குது. இந்த சனி புக்தியில் உங்களுக்கு நிரந்தரமான நல்ல வேலை கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2018 பிற்பகுதி முதல் தான், அதாவது அடுத்த வருஷம் பிறந்தவொடனே சில வேலையில் வந்து மாற்றங்களை நீங்கள் வந்து உறுதியாக பார்ப்பீர்கள். அடுத்த வருஷம் ஜனவரிக்கு பிறகு படிப்படியான மாற்றங்கள் நடந்து ஏப்ரல் மேக்கு பிறகு நிரந்தரமான நல்ல வேலையில் நல்ல தொழில் அமைப்புகளில் இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி, நேரம். சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்? உங்களோட டேட் ஆஃப் பர்த் விவரங்கள் சொல்லுங்க. 1974. 9:48. சரிங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி கன்னி ஊட்ட நட்சத்திரம். என்ன கேட்கணும் சார் உங்களுக்கு? சரிங்க. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஜாதகப்படி எலக்ட்ரிக்கல் தொழில் வந்து உங்களுக்கு பொருத்தமான தொழில் தான். ஜாதகப்படி சிம்ம லக்னம் கன்னிராசியில பிறந்திருக்கிறீங்க. 10-ஆம் இடத்துல வந்து கேது இருந்தாலே எலக்ட்ரிக்கல் தான். ஆனால் தசாபக்தி அமைப்புகள் கொஞ்சம் நல்லா இல்லாததுனால கொஞ்சம் இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கின்றன. இந்த அமைப்பின்படி கன்னிராசி ராசிக்கும் 9 கூடையவர், லக்னத்திற்கும் 10 கூடையவர் அப்படின்ற அமைப்பில் 10-ஆம் வீட்டில் கேதுவோடு சேர்ந்துருக்கறனால உங்களுக்கு தெரிந்த தொழிலான அந்த எலக்ட்ரிக்கல் தொழிலே நீங்கள் வந்து முன்னேறி செய்ய முடியும். அடுத்த வருஷம் பிற்பகுதியிலிருந்து வாழ்க்கை உங்கள் ஜாதகமே வந்து 45 வயதிற்கு பிறகு யோகமாக இருக்கின்ற ஒரு ஜாதகம். வாழ்க்கையில் முற்பகுதி வரைக்கும் கொஞ்சம் சிக்கல்களாகி வாழ்க்கையோட பிற்பகுதியில் ஒரு சகல விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 44 வயதிலிருந்தே அந்த 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 அறிகுறிகள், 45 வயதிலிருந்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் என்ன பண்ணக்கூடிய அஸ்திவார அமைப்புகள் 45 வயதிலிருந்து உங்களுக்கு இதாகும். உறுதியாக தொழில் நிலைமைகளில் இந்த வியாபார அமைப்புகளில் நீங்கள் வந்து கெட்டு போக மாட்டீங்க. ஏன்னா 10-ஆம் இடத்து அதிபதி சுக்கரனும் கேதுவோட சேர்ந்து மிகச்சிறந்த யோக அமைப்பில் இருக்கிறார், லக்னத்தை குருவாக இருக்கிறார். ஆகவே சில சரிவுகள் இருந்தாலும் வாழ்க்கையில் பிற்பகுதியில் ரொம்ப சந்தோஷமா நிரந்தரமான தொழில் அமைப்போடு இருப்பீங்க. ஆகவே அடுத்த வருடத்திலிருந்து உங்களுக்கு தொழில் அமைப்புகள் எதை தொட்டாலும் நல்லது அப்படின்ற அமைப்பில் இருக்கு. அதனால நீங்க தெரிந்த தொழிலை செய்யுங்கள். நான் அடுத்த வருடத்திலிருந்து நீங்க நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி, நேரம். ஹலோ.
வணக்கம் சார், குருஜி நேரம். மேடம், ராஜசேகர் பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க சார், யாருக்காக கேட்கணும்? என்னோட அக்காக்காக கேட்கணும். ஓகே, அக்காவோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 11/8/1984. 1984. பிறந்த நேரம் சொல்லுங்க. இரவு 8:15. இரவு 8:15. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்ப லக்னம். என்ன கேட்கணும் சார் சிஸ்டருக்கு? உங்களுக்கு மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும், எப்போ நடக்கும்ங்கறத கேட்கணும். சரிங்க சார், கட்டாயமா கேட்கலாம். இந்த கும்ப லக்னம் அப்படின்னாலே எல்லாமே நிதானம் தான். கும்ப லக்னத்துக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே நிதானமான அமைப்புகளாக தான் இருக்கும். அப்படி நிதானமாக நடக்கிறது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இந்த அமைப்பின்படி 7 வந்து புதன் சுக்கரன் இருந்தாலும், ராசிக்கு 7 இந்த அமைப்புகள் கெட்டு போயிருந்தாலோ, சனி செவ்வாய் வந்து ஒருவருக்கொருவர் வலுத்திருந்தாலோ, அந்த 2, 7, 8 இடங்களில் சேர்ந்திருந்தாலோ திருமணம் தாமதமாகும் அப்படின்றத நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணால் நல்லது இல்லை. இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறத விட தாமதமாக திருமணம் ஆகிறது நல்லது. அதே நேரத்தில் 7 இடத்துல புதனும் சுக்கரனும் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கும். கும்பராசிக்காரர்கள் யாருக்குமே கடந்த 3-4 வருடங்களாக ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு அமைப்புகளும் நடக்கலை. இந்த சென்ற செப்டம்பர் 12 உங்கள் அக்காவுக்கு போன ஒரு 40 நாளாகவே திருமணத்திற்கான ஆரம்ப கட்டங்கள் வந்துருச்சு. இப்போ வந்து சுக்கர புக்தி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த வருடம் அக்டோபர் மாதத்திற்குள்ள உறுதியாக உங்களுடைய அக்காவுக்கு திருமணமாகும். வருகின்ற ஏப்ரல் மாதமே உங்கள் அக்காவுடைய வீட்டுக்காரர் யாருன்றதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வந்துடும். அக்டோபர் மாதத்திற்குள்ள தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அக்காவுக்கு வந்துட்டதுனால அடுத்த வருஷம் அக்டோபருக்குள்ள கல்யாணம் ஆகும். முயற்சி பண்ணுங்க, உடனடியாக வந்து திருமணம் நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. வணக்கமா குருஜி நேரம், இனப்பில இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். உங்க பெயர்மா? இது அக்கா கேக்கணும், கலெக்டிங்க. சரிங்க, அக்காவோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 12/7/1990. 7:30 PM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கும்ப ராசி, சவய நட்சத்திரம். என்ன சந்தேகங்கள் கேட்கணுமா அக்காவுக்கு? அவங்களுக்கு குழந்தை பாக்கிய தாமதமாகுது, எப்போ எனக்கு கிடைக்கும்னு கேட்கணும். இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேம்மா, இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது வந்து கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகத்தை வச்சு சொல்லப்படக்கூடிய ஒன்று, ஒரு துல்லியமாகத்தான் சொல்லணும். அதே நேரத்தில் அக்காவுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து இப்போ தான் 27 ஆகுது. இந்த குழந்தை பாக்கியம் தாமதமாகன்றது அவங்கவுங்க 27 வரைக்கும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு இருக்கிறாங்க. 5 சுக்கிரன் வலுத்திருந்தால் அந்த வந்து குழந்தை பாக்கியம் தாமதமாகன்றது வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்றது நிச்சயமாக கிடையாது. இங்கே ஜாதகத்தின்படி 5 அதாவது புத்திரஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்திலே ஆட்சியாக இருக்கிறார். ஆனால் புத்திர காரகனாகிய குரு பகவான் 6 இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகலாம். இந்த அமைப்பின்படி 28 அக்காவுக்கு வந்து கருவுறுதல் இருக்கும். 2019 அக்கா கையில் பெண் குழந்தை இருக்கும். ஒரு உறுதியான அமைப்புக்கு கணவன் மனைவி 2 சேர்த்து தான் சொல்லணும். ஆனாலும் இந்த இங்கே அக்காவுடைய அமைப்பிலே ஓரளவுக்கு தெரியறதுனால 6 குரு புத்திரகாரகன் குரு 6 இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால தான் கொஞ்சம் தாமதம். 2019 உன் அக்காவின் கையில் முதல் குழந்தையாக பெண் குழந்தை இருக்கும். 2 குழந்தைகள் உண்டு, ஆணும் பெண்ணும். முதல் குழந்தை பெண் குழந்தை 2019 உங்க அக்கா வந்து அம்மா ஆயிடுவா. வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா, அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், இணைப்புல இருக்கீங்க? காலர் இதா இருக்காங்க, அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார் குருஜி நேரம். இணைப்புல இருக்கீங்க சார், சொல்லுங்க. எங்க இருந்து அடிக்கிறீங்க சார்? யாருக்காக கேட்கணுங்க? உங்களோட டேட் ஆஃப் பர்த் விவரங்கள் சொல்லுங்க. சார் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, டிவி பார்த்து பேசாதீங்க. 18/6/18/6. சார் டிவி பார்த்து பேசாதீங்க, இன்னொரு தடவை தொடர்பு கொள்ளுங்க சார். வணக்கம் குருஜி நேரம். சார் இணைப்புல இருக்கீங்க? சார் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, இணைப்புல இருக்கீங்க. நேயர்களே,
உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்றோம், இணைப்பு கிடைக்கிறதுன்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம். லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் தொடர்பு கொள்றீங்க, ஒவ்வொருத்தருக்கும் இணைப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப இது. நீங்க உங்களுடைய ஆர்வம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்ப குடும்ப உறுப்பினர்கள் டிவியை பார்த்தாங்கன்னா நீங்க தொலைபேசியில கேள்வி கேட்க வேண்டியவர்கள் கொஞ்சம் தள்ளி நின்று இணைப்பு கிடைச்ச உடனே பேசுறது நல்லது, அல்லது அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறது நல்லது. இப்போ பாருங்க, உங்களுக்கு இணைப்பு கிடைத்தும் வந்து இவங்க வந்து உங்களுக்கு இணைப்பு கொடுக்க முடியாம நீங்க டிவியை பார்த்துக்கிட்டே தொழில்நுட்ப காரணங்களால என் டிவி பார்த்துக்கிட்டே பேசுறதுன்றது ஒரு இயலாத ஒன்று. ஆகவே எவர் ஒருவர் வந்து தொலைபேசியில் இணைப்புக்காக முயற்சி செய்கிறீங்களோ அவங்க வந்து டிவி ரூமை விட்டு வெளியே வந்துடலாம், அல்லது டிவியை பார்த்து பேசாமல் தொலைபேசியில் பேசலாம். ரெண்டும் செய்யாமல் இணைப்பு கிடைத்தும் வீணாக்குகிறீங்க. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எங்கிருந்து அழைக்கிறீங்க? புவனேஸ்வரி பொருளிலிருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, யாருக்காக கேட்கணுமா? எனக்காக கேட்கணும் மேடம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் விவரங்கள் சொல்லுங்க. 4/3/1986. 4/3/1986. காலை 8 மணி. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, மீன லக்னம். என்ன கேட்கணுமா உங்களுக்கு? நான் இப்ப அப்ளைக்கு அப்ளை பண்ணிருக்கேன் மேடம், இப்ப போய்டுவேனா, இப்ப கிடைச்சு போய்டுவேனா, எனக்கு இந்த சூரிய தசை எப்படி இருக்கும்? இந்த அமைப்புல உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடத்துல ஆர்வம் இருக்குமா? புதன் மீச பங்கமா? நீங்களே உங்களோட பிளாக் ஒண்ணு விடாம எல்லாம் படிச்சிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், நீங்க கிடைச்சிச்சு, அப்புறம் அக்டோபருக்கு அப்புறம் நல்லா இருக்கீங்க, நல்ல வருமானம் வரும், நீங்க அந்த மாதிரி டபுள் ப்ரமோஷன் கிடைச்சு இப்ப நல்ல பொசிஷன்ல இருக்கேன் கவர்மெண்ட் இதுலயே. சரி சரி, நீங்க வந்து 10/12 மறைஞ்ச நிலையான தொழில் இருக்காது அப்படின்னு சொல்லி, எனக்கே ஒரு லக்னாதிபதி மாதிரி 12 மறைஞ்சு நவாம்சத்துல ஆட்சியா இருக்கிறதுனால எனக்கு எப்படி இருக்கும் நிலையான தொழில் இருக்கும்? ஏன்னா இந்த கடைசி 5 வருஷத்துல நிலையான தொழில் இல்ல, இப்பதான் ஒரு நிலையா இருக்கிறேன் கவர்மெண்ட்ல. அப்ராடுக்கு அப்ளை பண்ணிருக்கேன் சார், பிஎஸ்சிக்கு போயிடுவேண்ணா. ஆமா, எப்படி இருக்கும்? நான் ஏற்கனவே பயங்கர ஃபேன் சார், பயங்கர ஃபேன். நான் தான் சொன்னேனே உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன், அரசு வேலை கிடைச்சிருச்சு அப்புறம் அப்ராடு அப்படின்னு சொல்றீங்க. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன், கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் எது செய்தாலும் அது ஒரு நல்ல அமைப்பு தான், நீங்கள் நினச்சது நடக்கும். கேட்ட நட்சத்திரம் கடந்த 5 வருஷமாக ஒரு ஜிக்ஜாக் அமைப்பிலே தான் இருந்தது. இந்த அமைப்பின்படி சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தாலே உங்களுக்கு அரசு வேலை உறுதியாக உண்டுன்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரி அரசு வேலை உங்களுக்கு கிடச்சிருச்சு. இன்னொன்று, புதன் சுக்கரன்லாம் வலுவாக இருக்குது. குருவே வந்து 12வீட்டில் இருந்தாலே குரு பகவான் லக்னாதிபதி, இப்போ தானே சொன்னேன் 8/12 இடங்கள் சுபத்துவமாக இருந்தால் அவர்கள் வெளிநாட்டு அமைப்பில் இருப்பாங்கன்னு இப்போ தானே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே பேசினேன். ஆக அந்த 8/12 இடங்கள் சுபத்துவம்ன்றது எதை குறிக்கிறது? உங்களுக்கு லக்னத்தில் 8 கூடியவர் உச்சமாக இருக்கிறார். லக்னாதிபதியே பரதாயச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய 12வது இடத்துல வலுத்திருக்கிறார். 12வது அதிபதியாகிய சனி பகவான் சந்திரனோட சேர்ந்து ஒரு வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஆக பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே நீங்கள் வந்து உங்களுக்கு வெளிநாட்டு ஆசைகள் வந்துருச்சு. 8வது அதிபதியும் 12வது அதிபதியும் வலுத்தாலே அவருடைய தசாபக்திகளில் நீங்கள் உறுதியாக வெளிநாடு போக முடியும். அதை விட முக்கியமாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செட்பேக் என்று சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற விஷயங்கள் அனைத்துமே இந்த போன அக்டோபர் மாதத்தோடு தீர்ந்து விட்டது. இனிமேல் நீங்கள் எதை செய்தாலும் நன்றாக இருக்கும், இனியெல்லாம் சுகமே அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கே ஜோதிடம் தெரியும்னு சொல்லிட்டேன். ராகு எந்த கிரகமா? வெளிநாட்டு கிரகம் இல்லையா? ராகு தானமா அப்ராடு கிரகம். ராகு மேஷத்தில் இருக்கிறார். மேஷம், கடகம், துலாம், மகரம் என்று 4 சரராசிகள் இருக்கின்ற ராகு கேதுக்கள் வெளிநாட்டு வாழ்க்கையை உறுதியாக தரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என் பிளாக் எல்லாம் படிச்சிருக்கிறேன்றீங்க, நான் உங்களுக்கு சொன்ன பலன்லாம் நடந்திருக்குன்றீங்க. அப்புறம் என்னம்மா, ராகு பக்தியில வெளிநாடு வெளிமாநிலம் உறுதியாக உண்டு. கடல் தாண்டுவீங்களா, ஆறு தாண்டுவீங்களான்றது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ராகு பக்தி உறுதியாக இருக்கும், குரு பக்தி ஏன் உங்களுக்கு சந்தேகம்? குரு வந்து ராகுவுக்கு அடுத்து வருகின்ற குரு வந்து 12வது வீட்டில் இருக்கிறார் இல்லையா? குரு பக்தின்றது 12வது வீட்டில் பரதேச வாசத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும்போது நாளைக்கு நீங்க, அதாவது இன்னும் 1 வருடம் கழிச்சு நீங்க இதுல அயல்நாட்டுல இருக்கணும் அப்படின்றது உறுதியாகும் போது இந்த வருடமே நீங்க போய்த்தானே ஆகணும். 12வது இடத்துல இருக்கிற குரு பக்தியில நீங்க வந்து பரதேச வாசம்னு சொல்லப்படக்கூடிய அயல்நாட்டுல இருந்தே தீர வேண்டும். அதற்கான முன் அமைப்புகள் வந்து ராகு பக்தியில உறுதியாக நடக்குமா? வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா, அழைத்தமைக்கு நன்றி.